நமஸ்தே, நான் உங்கள் குரு. நிறைய பேர் வந்து என்னோட சேனலை பார்க்குறீங்க, வியூ பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, வெரி மச், தேங்க்ஸ் அலாட். ஒரு சின்ன ஒரு சஜஷன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் வாட்ஸ்அப்பில் இதோட லிங்க் வந்து டெய்லி ஷேர் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த வாட்ஸ்அப்லேயே கிளிக் பண்ணி அதிலே பாப்பப் ஆகிற அந்த வீடியோவை வந்து பார்க்குறீங்க. அது பார்க்குறதுனால என்ன ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைக் பண்ண முடியறதில்ல. அந்த வாட்ஸ்அப்லேயே அந்த வீடியோ பாப்பப் ஆகிறதுனால லைக் பண்ண முடியறதில்ல. ஸோ என்னோடய ரிக்வஸ்ட் என்னென்னா, அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்களோட யூடியூப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷனுக்கு போய் என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் அதில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுலேயே வந்து லைக் பட்டன், ஒரு ப்ளூ பட்டன் வரும், ஒரு லெஃப்ட் சைடில் இருக்கும் தம்போடது, அதை கிளிக் பண்ணுங்கள். லைக்ஸ் வரும், பிடிக்கலையாட்டி டிஸ்லைக், அதையும் கிளிக் பண்ணுங்கள், பிடிக்கலையாட்டி. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி ரைட் சைடில் கீழே ரெட்டில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது நான் வந்து எவ்ரிடே இந்த போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வந்துடும். ஸோ ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், தயவு பண்ணி வாட்ஸ்அப்லேருந்து பார்க்குறத கொஞ்சம் இது பண்ணிவிட்டு, யூடியூப் சேனல், அதாவது யூடியூபோட மொபைல் அப்ளிகேஷனுக்கு போய் பார்த்தா தான் இந்த ஒரு நாலஞ்சு விஷயம் பண்ண முடியும். கொஞ்சம் எனக்காக ட்ரை பண்ணி இன்னைக்கு இதை பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம ரெண்டு விஷயம் தான் பார்க்குறோம். சண்டே அப்படிங்கிறதுனால எல்லோரும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பேன் எங்கள் வீட்டில். ஸோ அதனால் ரெண்டு விஷயம்தான் பார்க்குறோம். ரெண்டாவதாக மைண்டை பற்றி பார்ப்போம். முதல்ல ஒரு விஷயம் எனக்கு தோணித்து, அது வந்து என்னோடய மைண்டு வந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு, அது வந்து நம்ம வியூவர்ஸுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த போஸ்ட் இன்றைக்கி நம்ம வீடியோ இருக்க போகுது. நேத்திக்கு என்னோட பர்த்டேவாக இருந்தது. இருங்க இருங்க இருங்க, யாரும் பிலேட்டட் விஷஸ் சொல்லாதீங்க, அது வந்து ஒரிஜினல் பர்த்டே இல்லை. பர்த்டேலையும் டூப்ளிகேட்டா? ஆமாங்க, இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஏன்னா நேற்றுக்கு நிறைய எனக்கு பர்த்டே விஷஸ் வந்தது. ஒரிஜினல் இல்லை அப்படிங்கிறீங்க, ஆனால் பர்த்டே விஷஸ் வருதுன்னு சொல்கிறீங்க, என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆமாங்க, எங்கேயெல்லாம் என்னோட பான் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸோ, இல்லாட்டி ஆதார் கார்டோ நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேனோ, பேங்க்லேருந்து, அப்புறமா வந்து ட்ராவல்ஸ்லேருந்து, எல்ஐசியிலேருந்து, இப்படி எங்கேயெல்லாம் என்னோடய ஆதார் கார்டு இதெல்லாம் கொடுத்துருக்கேனோ அங்கேருந்து எனக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கு, பர்த்டே விஷஸ், நெக்ஸ்ட் இயர் நல்லா இருக்கட்டும் அப்படின்லாம் சொல்லி எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. இது நிறைய இந்த ஜென்ரேஷன் பீப்புளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான்லாம் படிக்கிற காலத்தில், இப்போ நீங்கள் உங்களோட தாத்தாவோ இல்லாட்டி உங்கள் அப்பா அம்மாவோ ஆட்டையாவது நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அவங்க வந்து கிளியராகவே சொல்லுவாங்க. என்னோடய இந்த பர்த்டே, அதாவது நேத்திக்கு இருக்கக்கூடிய பர்த்டே வந்து என்னோடய எல்பி ஸ்கூல், ஃபோர்த் எல்பி ஸ்கூல் ட்ரிவாண்டத்தில் ஒன்னாங்கிளாஸில் நான் ஜாயின் பண்ணும்போது என்னோடய எச்எம் டிசைட் பண்ணது. ஆமாங்க, அன்றைக்கெல்லாம் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டு அப்படிங்கிறது கம்பல்சரி இல்லை ஸ்கூலில் சேர்க்குறதுக்கு, இன்றைக்கி தான் பர்த் சர்டிஃபிகேட் கம்பல்சரியாக இருக்குது. அதனாலேயே போய் சேரும்போது, எங்களை கொண்டு போய் சேர்க்கும்போது 6 வயசில், ஒரு குழந்தையோட 6 இயர்ஸில் அந்த குழந்தை 1ஆம் கிளாஸுக்கு சேர்த்துக்கலாம். அப்போ அவங்களோட ஒரு சில ரூல்ஸ் இருக்கும், இந்த மாதத்துக்குள்ளால் இது 1 வருஷம், அந்த 6 வருஷம் ஆயிருக்கணும், இந்த 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 பர்டிகுலர் பீரியடில் அந்த குழந்தைக்கு 6 வயசு ஆனால் தான் 1ஆம் கிளாஸுக்கு அட்மிட் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் இந்த டேட் ஆஃப் பர்த்து அந்த அவங்களோட ரெஜிஸ்டரில் ஃபில் பண்ணுறது, அதை பேஸ் பண்ணி இப்போ 2 மாதமோ 3 மாதமோ முன்ன பின்ன இருந்தாங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க வந்து டேட் ஆஃப் பர்த்தை போட்டுருவாங்க. அப்புறம் எப்படி ப்ரூஃபாக நம்மளுக்கு கிடைக்கும் பர்த் சர்டிஃபிகேட் இல்லாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய காலங்கள்னால் என்னோடய ஜென்ரேஷன், என்னோடய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இருந்தது, அதுக்கடுத்த ஜென்ரேஷனில் கிடையாது. என்னோடய ஜென்ரேஷன், என்னோடய ஜென்ரேஷனோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கடைசி நான் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10th எஸ்எஸ்எல்சி புக்ஸ் கொடுப்பாங்க, எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்க, அதில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் தான் ஆத்தன்டிக்கேஷனாக பர்த் ப்ரூஃபாக வந்து எடுத்துப்பாங்க.
அப்படி தான் என்னோடய அன்ஆஃபீஷியல் டேட் ஆஃப் பர்த்து நேற்றுக்கு. ஆனால் ஒரிஜினல் கிடையாது, ஆஃபீஷியல் டேட் ஆஃப் பர்த்து நேற்றுக்கு இருந்தது. இதை வந்து நார்மலாக நான் எப்போவுமே செலிப்ரேட் பண்ணுறதே கிடையாது, இன்னைக்கும் பெருசாக செலிப்ரேட் பண்ணல. பட் நிறைய பேர் இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறத நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து வீட்டில் கேக் கட் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து ஒரு சில பேர் ஆர்ஃபனேஜ் அனாதாலயத்துக்கு போயிட்டு ஏதாவது டொனேட் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் கிராண்டாக ஒரு ஹோட்டல்லாம் புக் பண்ணி அங்கே வீட்டிலேருந்து அங்கே போய் நிறைய பேரை வர வச்சு அங்கே வந்து செலிப்ரேட் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணாங்க, இந்த பர்த்டே பண்ணுவாங்க. இப்படி நிறைய வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். பட் எனக்கு ஒரு சில விஷயங்கள் சஜஷனாக இங்கே நம்ம வியூவர்ஸுக்கு வைக்கணும் அப்படின்னு என்னோடய மைண்டு சொன்னதுனால தான் இன்றைக்கி இந்த போஸ்ட். இப்போ வந்து நீங்கள் பண்ணுங்கள், இதெல்லாமே கட்டாயமாக நீங்கள் பண்ணுங்கள். நல்ல பைசா இருக்கிறவங்க கிராண்டாகவே பண்ணுங்கள், ஆர்ஃபனேஜில் கொடுக்கணும் ஆர்ஃபனேஜில் கொடுங்க, உங்களுக்கு எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணணுமோ எல்லாமே பண்ணுங்கள். ஆனால் நான் சொல்கிற ஒரு சில விஷயங்களும் சேர்த்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோடய பர்சனலான ஒரு வியூ, ஒரு இது வந்து நான் உங்களுக்கு வைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பர்த்டே வரத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுற ஹெல்ப், முதல்ல நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ண நினைக்கிறீங்களோ அது முதல்ல ஃபேமிலியில் யாராவது இருக்காங்களா, அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராவது இருக்காங்களா, நம்ம ஹெல்ப் பண்ணால் வாங்கிக்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி வாங்கிக்கிற மாதிரி இருக்காங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ஃபனேஜுக்கு ஒரு 5,000 rupees டொனேட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே எக்ஸாம்பிளுக்கு, அதே 5,000 அங்கே டொனேட் பண்ணுங்கள், அதே 5,000 உங்கள் ஃபேமிலியில் ரிலேஷனில் ஃபுல்லாக யோசனை பண்ணுங்கள், யாராவது ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு நம்ம ஒரு 5,000 கொடுத்து அவங்கள ஹெல்ப் பண்ண முடியுமா, அவங்களை ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுமா. மைட் பி இந்த கொரோனா டைமில் நிறைய பேர் ஃபீஸ் கட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அப்படி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருக்காங்களான்னு முதல்ல யோசிங்க. இந்த பீரியடில் உங்கள் பர்த்டே வந்ததுன்னா யோசிங்க, அவங்களுக்கு முதல்ல ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. நீங்கள் கொடுக்குறதா இருந்ததுன்னா அது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு உங்களுக்கு மனசுக்கு இன்னும் நிறைய திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது சஜஷன் நம்பர் 2 என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வாயில்லா ஜீவன் வந்து நம்மளுக்கு சுத்தம் நம்ம வந்து பார்த்துருப்போம். அதில் மெயினாக வந்து பசுமாடு நிறைய பார்த்துருப்போம், அப்புறம் நிறைய குருவி, கிளி, இதே மாதிரி நிறைய அணில், இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஜீவன்கள், சோல். ஏன்னா இந்த ஜீவன்களுக்கு எதுக்குமே பேச தெரியாது, 5 அறிவு இல்லை. அதனாலேயே இதுக்கு பொய் அப்படின்னா என்னன்னே தெரியாது, அதுக்கு தர்மம் மட்டும்தான் தெரியும். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஏதாவது இப்போ பசுக்குன்னா ஒரு 10 ரூபாய்க்கோ 15 ரூபாய்க்கோ இந்த அகத்தைக்கீரை வாங்கி கொடுக்குறது, இதே மாதிரி குருவிக்கு ஏதாவது அதோட ஃபுட்டு வாங்கி கொடுக்குறது, வேறு என்ன அந்த வாயில்லா ஜீவனுக்கு உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த பர்த்டே அன்னைக்கு பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மனசுக்கு திருப்தி அடைக்கும், உங்கள் மைண்டு வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மூணாவது விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் பர்த்டேவாக பார்க்குறதே இல்லைங்க, இது வந்து மதர்ஸ் டேவாக பார்க்குறேன். ஆமாங்க, ஏன்னா மதர் இல்லாட்டி நாம் உலகத்தில் கிடையாது, அம்மா இல்லாட்டி நாம் கிடையவே கிடையாதுங்க. நம்ம வந்து பிக் ஜீரோ, நம்மளுக்கு எல்லாமே அம்மா தான். நம்மளுக்கு இந்த பர்த் கொடுத்துருக்கிறது ஆயுள் ஆரோக்கியமாக நல்ல ஹெல்த்தியாக நம்ம இருக்கிறதுக்கு காரணமே நம்ம அம்மா தாங்க. அம்மா தான் நம்மளை உலகத்துக்கு எல்லா இடத்துலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க அப்பாலேருந்து நெக்ஸ்ட் லெவல் எல்லாமே அம்மா தாங்க நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பர்த்டே அப்படின்னு பார்க்காம நான் வந்து மதர்ஸ் டே, இதுதான் ஒரிஜினலாக நான் வந்து மதர்ஸ் டேவாக பார்க்குறேன். அம்மா இருக்கிறவங்க இந்த பர்த்டேக்கு அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணலாம், இல்லாதவங்க அம்மாவோட ஞாபகங்களை அம்மாவோட ஃபோட்டோ முன்னாடி நமஸ்காரம் பண்ணலாம். இது எல்லாமே வந்து நீங்கள் அந்த பர்த்டேக்கு பண்ணிங்கன்னா உங்கள் மைண்ட் இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவும் ஹாப்பினஸ்ஸாகவும் ஃபீல் ஆகும். இது என்னோடய ஒரு பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்சால் நான் ஃபீல் பண்ணுற ஒரு சில விஷயங்களை நம்ம வியூவர்ஸ் முன்னாடி வைக்கிறேன். இது வந்து அப் டு யூ, நீங்கள் எடுத்துக்கிறதும் எடுக்காமல் இருக்கிறதும் உங்களோட விருப்பம், இதில் எந்த விதமான கம்பல்ஷனும் கிடையாது. என்னது பர்த்டே என்னைக்குண்ணா, ஒரிஜினலாவா? ஆ, ஒரிஜினல் பர்த்டே வந்து 30th 08 YYYY.
ஆமாம், கடந்த ஒரு 10 days, மோர் தேன் ஒரு 10 days நம்ம வந்து ஃபஸ்ட்டு செஷன் மைண்டை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். மைண்ட் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். மைண்டோட பாடி வந்து எப்படி இது, மைண்ட் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு யார், க்ளோஸ் ஃப்ரெண்டு யார், அது வந்து ட்ராவல் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறது எல்லாமே வந்து லாஸ்ட் ஒரு மோர் தேன் 10 days நம்ம பார்த்துட்ருக்கோம். மொதல் ஒரு செஷனாக, அப்புறம் ஒரு யூனிக்கான இன்ஃபர்மேஷன், எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன், நான் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க, வாட்ஸ்அப்லேயும் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுறீங்க, கால் பண்ணி நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை கேட்கும்போது, ஃபீலிங் வெரி ஹாப்பி. அண்டு அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. இன்னும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லும்போது எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி, கொஞ்சம் சீரியஸ்னஸ் எல்லாமே வந்து எனக்கு வருது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்றுக்கு நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மைண்டோட ட்ராவல் பண்ணுற விஷயம். ஸோ இன்றைக்கி வந்து அதோட கண்டினியூவேஷன் தான், மைண்டு வந்து எப்படி ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப பேசிக்காக நேற்றுக்கு நம்ம வந்து பார்த்தோம். இன்றைக்கி ஒரு நெக்ஸ்ட்டு லெவல், இந்த மைண்டு வந்து அடுத்த லெவலுக்கு ட்ராவல் பண்ணுறது, எப்படி ட்ராவல் பண்ணுறது. ஒரு டைமில் வந்து இந்த மைண்டு சைலண்ட்டாக இருக்கும், சைலண்ட்டாக ட்ராவல் பண்ணும், அது இந்த பாடி பார்ட்டுக்கே தெரியாது, தெரியாமலே வந்து சைலண்ட்டாக ட்ராவல் பண்ணும். அதுக்கு இன்றைக்கி அகெய்ன் ஒரு சில ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இன்றைக்கி பார்ப்போம். மொதல் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், நீங்களே வந்து கவனிச்சிருப்பீங்க, நிறைய பேர் வந்து இந்த டீ டைமில், ஃபார் எக்ஸாம்பிள் டீ டைம் இருக்குது அப்படி தானே, காலையில் இல்லாட்டி ஈவினிங் இந்த டைம்லலாம் நிறைய பேர் டீ காஃபி குடிக்கிற ஒரு பழக்கம் இருக்குது. இந்த டீ டைமில் இல்லாட்டி காஃபி டைமில் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஸ்லோவாக தான் அந்த காஃபியை சிப் பண்ணி குடிப்பாங்க, காஃபி இல்லாட்டி டீ ரொம்ப சிப் பண்ணி மெதுவாக குடிப்பாங்க. குடிச்சிட்டே இருக்கும்போது இந்த காஃபியோட கப்பு இது வந்து இங்கே இருக்கும், கப்பு இங்கே இருக்கும், இப்படி வச்சுருப்பாங்க, இப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு இருப்பாங்க, ஒரு செகண்ட் சம் செகண்ட்ஸ் வந்து இப்படியே இருப்பாங்க. திடீர்னு நம்ம போயிட்டு ஏ அப்படின்னு கால் பண்ணால், என்னாச்சு கூப்பிட்டீங்களா, என்ன என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி இம்மிடியட்டாக அலர்ட் ஆகி நம்மள்கிட்ட கேட்பாங்க. இந்த டைமில் மைண்ட் வந்து ட்ராவல் பண்ணும், அது எங்கே ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த பர்சனுக்கும் அந்த பாடிக்கும் தெரியாது. ஆனால் அவங்க வந்து ஒரு பொம்மை மாதிரி, ஒரு ஸ்டாச்சு மாதிரி, ஸ்டில் போட்ட மாதிரி, இந்த குழந்தைகள் விளையாடுவாங்க தெரியுமா ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த ஸ்டாச்சு மாதிரி இந்த மைண்டு வந்து ட்ராவல் பண்ணும், ஒரு இடத்துல ஃபோக்கஸ்டாக இருக்கும். இது வந்து வீட்டில் மட்டும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆஃபீஸில் இருக்கோம், ஆஃபீஸில் ஏதாவது நம்மளோட ஒர்க் ஏரியாலையோ இல்லாட்டி நம்மளோட ஒரு மேனேஜர் பேசும்போதோ நம்ம கேட்டுகிட்டே இருப்போம், ஓ அப்படி கேட்டுகிட்டே இருப்போம். திடீர்னு பக்கத்தில் என்ன சொன்னார் சார், என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கேட்போம். அந்த டைமில் மைண்ட் வந்து அந்த இடத்துல இருக்காது, வேறு எங்கேயாவது அதோட அது ட்ராவல் பண்ணும். அதனால அந்த மைண்டு என்ன சொன்னார் அப்படிங்கிற அந்த கவனம் வந்து இந்த பாடிக்கு கிடச்சிருக்காது, மெட்டீரியலைஸ் ஆகிருக்காது. இன்னொரு எக்ஸாம்பிள், ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த மைண்ட் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணி நமக்கு இன்ஃபர்மேஷன் தரும். ஆமாம், எனக்கு நடந்திருக்கு, உங்களுக்கும் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறோம், நிறைய பேருக்கு நடந்திருக்கலாம் இது. ஏன்னா நம்ம வீட்டை விட்டு பஸ் ஸ்டாப்புக்கு போவோம், பஸ் ஸ்டாப்பு ஒரு ஜஸ்ட் ஒரு 100 meters இருக்குது வச்சுக்கோங்களேன், ஒரு 100 meters பஸ் ஸ்டாப் இருக்குது, நம்ம அங்கேருந்து வீட்டிலேருந்து இறங்கி நடந்து போனோம், 100 meters நடந்து போனோம் வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். வீட்டிலேருந்து இறங்கும்போதே மைண்ட் என்ன பண்ணும், கிடக்கடான்னு ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணி நேராக அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடும். பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு பஸ் வந்ததா வரலையா யார் யார் நிற்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு வாட்ச், ஒரு ரவுண்ட் அண்ட் வாட்ச் பண்ணிவிட்டு கிடக்கடக்கடன்னு திருப்பி வந்து நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி பின்னாடி வந்து சொல்லும், நம்ம இப்போ போவோம், போன உடனே பாலகிருஷ்ணன் இருப்பான், அப்புறமா சுரேஷ் இருப்பார், அந்த சார் வந்திருப்பார், பஸ் வந்திருக்காது, நாம் போய் நின்னதும் அடுத்த செகண்ட் பஸ் வரும் பாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளாலேயே நம்ம ஒரு விஷயத்தை யாரோ வந்து பார்த்துட்டு சொன்ன மாதிரியே நாம் வந்து சொல்லிட்டு நடந்து போவோம். ஃபேக்ட் ஆச்சரியமாக பார்த்தீங்கன்னா, அங்கே போய் நிற்கும்போது நான் சொன்ன இந்த பர்சன்லாம் பஸ் ஸ்டாப்பில் நிற்பாங்க, அதே மாதிரி போய் நின்னதும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பஸ்ஸு நம்ம போக வேண்டிய பஸ்ஸும் கரெக்டாக வரும். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணிவிட்டு இந்த பஸ் இந்த மைண்டு போய் நமக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க, நம்மளுக்கு தெரியாது இது ட்ராவல் பண்ணிட்டு வந்து சொல்கிறோம். அப்புறமா நாம் சொன்னோம், நம்ம நினச்சிட்டே வந்தோம் கரெக்டாக ஆகிடுது பார்த்தியா அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளாலேயே நம்ம வந்து
சொல்லிப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு சில ஹெல்ப்பெல்லாம் வந்து மைண்டு நம்மளுக்கு பண்ணும். இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே போகலாம் மைண்டை பற்றி. நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்டுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது. பிடிக்கிற விஷயமாக நம்ம பண்ணோன்னா நம்ம பாடிக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்டு, பிடிக்காத விஷயமாக நம்ம பண்ணோன்னா என்னெல்லாம் நம்மளுக்கு பாடிக்கு பெனிஃபிட்டு, என்னெல்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்ப்போம் நாளைக்கு. ஆ என்னது என்னது ஃப்ரெண்டா? ஆ இன்னொரு ஃப்ரெண்டு, இன்னொரு ஃப்ரெண்டை பற்றி சொல்கிறேன். இன்னொரு ஃப்ரெண்டை பற்றி நம்ம எபிசோடோட கடைசியில் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி மைண்டு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ அந்த மைண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, யுனீக் ஃப்ரெண்டு வந்து இந்த எபிசோடு இந்த சீசனோட கடைசியில் பார்ப்போம். ஸோ ஸ்டில் என்னோட யூடியூப் சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.